அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே இறை வழிபாட்டோடு தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே மிகவும் நல்லது. அதே போல் நமக்கு அந்த நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திதிகள் பார்த்து நம்ம இறை வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா அந்த திதியின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அஷ்டமி நவமி திதிகள் அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்படிதான் அஷ்டமி திதி நாளை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது 8/11/2020 ஞாயிற்றுக்கிழமை என்று அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியில் நாம் எப்படியெல்லாம் வழிபடலாம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பல பயனுள்ள தகவல்களை பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உற்சாகம் TV.com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா தினசரி ராசிபலன் மற்றும் இலவச ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். இது எல்லாமே இலவசமானது. தினசரி உடனுக்குடன் செய்திகளையும் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த ராசி வேணுமோ அதை ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ராசிக்கு எந்த மாதிரி ராசிபலன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதை கட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இலவசமாக ஜாதகம் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிளேஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. அது ஒட்டுமொத்த எல்லா ஜாதகமே இலவசமாக இதில் காட்டிடும். இது எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற வகையில் அமைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உற்சாகம் TV.com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா 101 திவ்யஸ்தலங்கள், 51 சக்திபீடங்கள் போன்ற புராண கதைகள் வீடியோ வடிவில் அமைச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். மன அமைதி இழந்து கவலை கொள்ளும் நம்மள பலருக்கும் இறுதி புகலிடமாக இருப்பது கோவில் வழிபாடு மட்டும்தான். நம்மளுடைய மதத்தில் பல தெய்வங்களை வழிபடும் முறைகள் இருக்குது. அந்த வகையில் அனைவருக்குமே காக்கும் கடவுளான பைரவரை பற்றியும் அவரை தேய்பிறை அஷ்டமி தினத்தில் வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பைரவர் உக்கிர தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே தான் அவரை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக வழிபட நினைக்கிறவங்க அனைத்திலுமே தூய்மையை கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்பப்படுது. தன்னை உண்மையாக வழிபடுறவங்கள அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் காப்பவர் பைரவமூர்த்தி. திருட்டு, கொள்ளை, தீய ஆவிகள், மாந்திரீகம், ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவங்க கூட பைரவமூர்த்தியை வழிபட்டு வருவதால் இவையெல்லாம் அவர்களை தாக்க முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி நாட்களில் நாம் பைரவர் வழிபாடை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா எந்த விதமான தீய சக்தியில் இருந்தும் நம்மால் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். பைரவருடைய வாகனமாக கருதப்படுவது மனிதர்களின் தோழனும் நம்மளுடைய உடைமைகளை காக்கும் விலங்காய் இருக்கக்கூடிய நாய் தான். வீட்டில் வளர்க்கும் நாய்களை முறையாக பராமரிக்காதது, தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை வீணாக துன்புறுத்துவது, அவற்றையெல்லாம் கொள்வது போன்றவற்றை செய்கிறவங்க கடுமையான பைரவரின் சாபத்திற்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயலால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். இந்த நாய்களுக்கு தினமும் உணவிடுவர்களுக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரவருடைய வாகனம் நாய் என கருதப்படுவதால் இந்த நாய்க்கு அதிலும் குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி தினத்தில் நாம் உணவு அளித்து வழிபட்டு வருவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து பைரவர் நம்மை காப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரவருடைய அருக்கடாட்சத்துக்கு இது வழிவகுக்கும். பொதுவாக நாம் ஒரு விரதம் இருக்கிறோம், ஒரு இறை வழிபாட்டை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்னதானமாக நாம் யாருக்காவது உணவு அளிப்பது நமக்கு மிகுந்த புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இது போன்ற இறைவனுடைய வாகனங்களுக்கு நாம் உணவு அளிப்பது மிகுந்த நன்மையை கொடுக்கும். தமிழ்நாட்டில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பாடகேசரி சுவாமிகள் தன்னை அண்டி வாழும் நாய்களுக்கு தினமும் பைரார உணவிடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தேய்பிறை அஷ்டமி தினத்தில் காலை வேளையில் பைரவர்களுடைய வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக நோய்களால் பீடிக்கப்பட்டவங்க குறிப்பாக இந்த பைரவர் வழிபாடை மேற்கொள்ளலாம். அப்படி தொடர்ந்து தேய்பிறை நாட்களில் பைரவர் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா படிப்படியாக அவர்களுடைய நோய்களின் பிடிகளில் இருந்து அவங்க விடுபடுவாங்க. வறுமை நிலை மாறி வளங்கள் பெருகும் அப்படிங்கிறது பைரவருக்கே உரிய ஒரு சிறப்பு. நண்பகல் வேளையில் வழிபடுவதால் நம்மளுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். மாலை வேளையில் வழிபடுவதால் நம்மளுடைய பித்ரு தோஷங்கள் நீங்கும். நம்மை இதுவரை அறியாமல் செய்த பாவங்கள் கூட பைரவமூர்த்தி மன்னித்து அருள் புரிவார் அப்படின்னு நம்பப்படுது. பைரவர் சிவனுடைய அம்சம்தான். இதனால் நம்ம பைரவரை வழிபடுவதால் சிவனுடைய முழுமையான அருளை பெற முடியும். நாம் இதுவரை அறியாத செய்த பாவங்களை கூட சிவபெருமான் மன்னித்து அருள்வார். குறிப்பாக இரவு நேரத்தில் பைரவரை வழிபடுவதால் நமக்கு ஆன்மீக ஞானத்தையும் எளிதில் உண்மை நிலையை அறிந்து கொள்ளும் திறமையும் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
சனிக்கிழமைகளில் வரும் தேய்பிரை அஷ்டமி பைரவ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறதும் மிகுந்த நல்ல நாள் தான். இந்த தினத்தில் காலையில் பைரவருடைய கோவிலுக்கோ அல்லது கோவிலில் இருக்கிற சன்னிதானத்துக்கோ சென்று விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். குறிப்பாக பைரவர் வழிபாட்டில் செவ்வரளி பூக்களை பைரவருக்கு சாற்றி செவ்வாழை இரண்டு பழங்களை வைத்து நைவேதமாக கொடுத்து பைரவருடைய மந்திரங்களை கூறி வழிபாட செய்யலாம். இப்படி நாம் செய்வதால் ஏழரை சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, பாத சனி போன்ற சனி கிரகத்தின் கேடான பலன்கள் நீங்கி சனி பகவானால் ஏற்படும் சோதனைகளும் துன்பங்களும் குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். இதனால தான் நாம் பைரவருடைய வழிபாடை தொடர்ந்து கூட மேற்கொள்ளலாம். பைரவருடைய வழிபாடு அப்படிங்கிறது இழந்த செல்வங்களை மீண்டும் பெறவும் தொழிலில் வளர்ச்சி காணவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும் செல்வ செழிப்போடு நம்ம வாழவும் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவர் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். தற்போதைய காலகட்டத்தில் நமக்கு செல்வ வளங்களை வழங்குவதற்கு நம்மை நல்ல விதமாக வழிகாட்டி வாழ வைப்பதற்கும் பைரவருடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஆகவே தான் தேய்பிரை அஷ்டமியில் இவரை விரதம் இருந்து வணங்குவது மிகுந்த சால சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கால பைரவரை அன்று அஷ்டமி அஷ்டலக்ஷ்மிகளும் வணங்குவதால் நாமும் அந்த நாளில் வணங்குவது மிகவும் நன்மையை கொடுக்கும். நாம் பைரவரை வணங்குகிறோம், ஏன் தேய்பிரை அஷ்டமியில் வணங்குகிறோம் அப்படிங்கிறது இப்போ சந்தேகமாக இருக்கலாம். அதாவது பைரவரை வணங்க வேண்டும் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளும் அஷ்டமி அன்று தான் பைரவரை வணங்கி தங்களுக்கு தேவையான சக்தியை பெற்று மக்களுக்கு மற்ற எல்லா நாட்களும் செல்வங்கள் வழங்கி வருவாங்க. இது ஆன்றோர்களுடைய வாக்காகவே இருந்து வருது. நாமும் அதே நாளான தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபட அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசியும் பைரவருடைய வரங்களும் ஒருங்கிணைந்து கிடைக்கும். நேர்மையான வழியில் செல்வ செழிப்பை அடைய உதவுவதே ஸ்ரீ 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 ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு. ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமி நாளன்னைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் செல்வ செழிப்பை அள்ளித்தரும் அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷர பைரவ சன்னதிக்கு சென்று அவரை வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபட காரணம் என்ன அப்படின்னா பூமியில் வாழும் 700 கோடி மனிதர்களுக்கும் அஷ்டலக்ஷ்மிகள் செல்வ செழிப்பை தினமும் அள்ளித்தருவதால் அவர்களின் செல்வ வள சக்தி குறைகிறது. அந்த செல்வ வள சக்தியை அதிகமாக பெருக்குவதற்கு சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வாங்களாம். அதே தேய்பிரை அஷ்டமி நாட்களில் வரும் ராகு காலத்தில் நாமும் சொர்ண ஆகர்ஷ பைரவரை வழிபட்டு வருவதால் செல்வத்தின் பிரபஞ்ச அதிபதியை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் நாம் 7 ஜென்மங்கள் மற்றும் 7 தலைமுறை முன்னோர்களுடைய பாவ வினைகள் தீர துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, குபேரன் இவர்கள்லாம் செல்வத்திற்கு அதிபதியான கடவுள்கள். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, குபேரன் இந்த மூவருக்கும் செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தவரே சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வீக ரகசியம் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டு இருந்திருக்கு. கடந்த 50 ஆண்டுகளாக இந்த ரகசியம் மனித குல நன்மைக்காக வெளிப்பட்டுள்ளது. ராகு கால நேரத்தில் சொர்ண ஆகர்ஷண பைரவரின் சன்னதியில் அவருடைய மூல மந்திரத்தை 330 தடவை ஜபிக்க வேண்டும். அவ்வாறு ஜபித்தால் பின்வரும் நன்மைகளில் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா வரவேண்டிய பணம் வந்து சேரும், தர வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும், எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் தீர்ந்துடும், வயதானவர்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் தீரும், வலியும் வேதனையும் பெருமளவு குறையும். சனியுடைய தாக்கம் அதாவது 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி இவை அனைத்துமே தீரும். வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும், தொழில் செய்கிறவர்களுக்கு வருமான அளவு அதிகரித்து கொண்டே செல்லும், அரசியலில் இருப்பவர்களுக்கு அரசியல் வெற்றிகள் உண்டாகும், பணம் சார்ந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமா. நம்மளுடைய கடுமையான கர்மவினைகள் கூட தீரும் அப்படிங்கிறது பைரவருடைய மகிமை. இவையெல்லாம் பெறுவதற்காக தான் தேய்பிரை அஷ்டமி நாள் அப்படிங்கிறது மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுது. இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கு பைரவரை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்து வரலாம். ஒவ்வொரு மாதங்களில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா கூட அதற்கு அடுத்த மாதத்தில் இருந்து தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய வழிபாட்டை நம்ம மேற்கொண்டு வரலாம். நாம் விரதம் இருந்து வழிபட்டு பைரவருடைய சன்னதிக்கு சென்று பைரவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்களை நேரில் பார்த்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. இப்படி பைரவருடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் பைரவருடைய வழிபாடு அஷ்டமி தேய்பிறை நாட்களில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.